அதோ என்னுடைய சிறுகதைகள் பற்றிய இந்த அமர்வுக்கு பிறகு நாங்கள் என்னுடைய பார்வையை மனைவியம் பற்றி அவர்களை பெருமாள் அழைக்கின்றேன். ஈழத்தின் ஈழம் என்று நான் சொல்கின்றது இலங்கையின் ஒரு பெரும் முதுகெலும்பாக ஒரு பெரும் சோக வரலாறாக இத்தனை நூற்றாண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் பற்றின நாவல் ஒன்று அன்னைக்கு வந்திருக்கிறது. மலையகத்தினைச் சேர்ந்த பெண்ணெழுத்தாளரான பிரமலா பிரதீபனின் கட்டுப்போல் நாவல் வெளிவந்த பின் பலரது கவனத்தினை பெற்றது. இதன் உள்ளடக்கத்தில் மலையக மக்களின் உயர வாழ்வின் இன்னும் ஒரு பக்கத்தினை பதிவு செய்திருப்பது முக்கியமானதுடன் மலையக இலக்கியத்தின் நான்கு சகாப்தத்துக்கு பின் ஒரு பெண் நாவலாசிரியை கொண்டு வந்திருப்பதுமாகும். இந்த நாவல் பற்றி மு நித்யானந்தன் அவர்கள் இப்போது பேசவுள்ளார். மலையக இலக்கியத்துக்கும் மலையகம் தொடர்பான இலக்கியத்துக்கும் நித்தியவர்கள் முக்கியமானவர். உண்மையில் அவர்தான் இந்த நாவலை பற்றி பேச மிகவும் பொருத்தமானவர். இந்த பிரதி பற்றி மலையகத்தின் மூத்த எழுத்தாளர் மு சிவலிங்கம் பின்வருமாறு சொல்கின்றார். பெருந்தோட்ட தொழிலின் ஈர வாழ்க்கையை நெடுங்கதையை தகவலாக இலக்கியத்தில் பதிந்திருக்க முதல் மலையக பண்படைப்பாளர் திருமதி பிரமலா பிரதீபன். தென் மாகாணத்தில் ஆர்பிகோ கம்பெனிக்காரர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் தாவர எண்ணெய் தயாரிக்கும் கட்டுப்பொருள் பெருந்தோட்ட தொழில் கொடிதிலும் கொடிதாக எப்படி இந்த ஏழை மக்களை வருத்துகிறது என்பதை சித்தரிக்கின்றது இந்த நாவல். கோபி, கரும்பு, பருத்தி, தேயிலை, தென்னை, ரப்பர் என்று கட்டுப்பொல் என்னும் முள்ளு தேங்காய் மலேசியாவில் செம்பனை என்ற பெயரிலும் அழைக்கப்படும் புதிய ஒரு பெருந்தோட்ட பயிர். புதிய பெருந்தோட்ட தொழிலில் கடைசியாக மாட்டிக்கொண்டு சீரடியும் மலையக தொழிலாளர்களின் மீண்டும் மீண்டும் துயரத்தில் தோய்ந்து ஈரமாகி கிடக்கும் இன்னொரு பக்க வாழ்க்கையை இந்த நெடுங்கதை மூலம் அறிந்து ஆச்சரியப்படலாம் என்கிறார் முத்துவலிங்கம். நூலாசிரியர் பிரமலா பிரதீபன் தனது குறிப்பில் தேயிலை, தென்னை, ரப்பர், தேயிலை, கோபி போன்ற உற்பத்திகள் ஊடாக மாத்திரமே பரவலாக பேசப்படும் மலையக மக்களுக்கு இப்படியும் ஒரு பக்கம் இருக்கிறது என காட்டுவதே எனது இந்த முயற்சியின் பிரதான நோக்கம். கட்டுப்பொல் முழு தேங்காய் என்னும் மரச்செய்கை இலங்கையின் தென்பகுதியில் பல தோட்டப்பகுதிகளில் நடைமுறையில் காணப்பட்டாலும் அவை பேசப்படுவது மிகவும் குறைவென்று எனக்கு தோன்றியது. எம்மவர்கள் இங்கே தம் உயிர்ப்பயம் மறந்து தமது உழைப்பை உச்சளவில் அர்ப்பணிக்கின்றார்கள் என்பதுவும் அது யோசிக்கப்படாத ஒன்றாக புறக்கணிக்கப்படுகின்றமையும் என்னை உறுத்த தொடங்கியதன் விளைவே இந்நாவல். இந்நாவலை பொறுத்தவரை நான் நேரடியாக பார்த்துணர்ந்து நமது மக்களின் இன்னல்களை திட்ட தெளிவாக சுட்டாமல் தொக்கு வைத்த நிலையிலேயே இக்கதை கருவியை நகர்த்தியிருக்கின்றேன். என்னதான் அழகியல் நூலாக இக்கதை களத்தை நான் நகர்த்தியிருந்தாலும் இக்கருவின் பின் எங்கோ ஒரு மூலையில் எப்போதுமே உணராத ஈரப்பற்றியாய் தாங்குறாத வழியொன்று ஊடுருவி கிடப்பதை என்னால் உணர முடிகின்றது. தன்னை சிலித்துக் கொண்டிருக்கும் ஒரு முள்ளம்பன்றியைப் போல என நாவலின் உள்ளத்தில் கட்டுக்கொள் கொப்பை விவரித்திருக்கின்றேன். அது வெறும் அழகியல் விவரிப்பல்ல, நிஜமாகவே கூறான முட்கள் இடைக்கிடை நீண்டு துருத்திக் கொண்டிருக்கின்றன. கூடவே ஒத்த விசத்தன்மையும் கொண்டிருக்கின்றன. 30 to 60 kg வரை பாரம் காணும் கட்டுக்கொள் கொப்புகள் ஒன்றையும் பெண்கள் தம் தலையில் சுமந்து பாதையில் சேகரிப்பது என்பது எத்தனை கொடூரமான விஷயம். பெண்மையின் மென்மையினை தொலைத்த கதைக்கருவில் அழகியல் புனைவை நான் புகுத்தியதும் பெருந்து தவறுதானோ என்ற குற்ற உணர்வும் என்னை உறுதி கொண்டே இருக்கிறது என்கிறார் இந்த நாவலாசிரியர் பிரமலா பிரதீபன். பெருமளவு மலையக மக்களை கூலிகளாக வைத்து நடாத்தப்படும் பாம் ஓயிலுக்கான முள்ளுத்தேங்காய் உற்பத்தி தொடர்பாக ஊடகவியாளரின் சரவணன் பின்வருமாறு இப்பின்புலம் பற்றி தெரிவிக்கின்றார். முள்ளுத்தேங்காய் உற்பத்தியின் மூலம் பல்வேறு சுற்றுப்புறச் சூழல், சமூக பொருளாதார பின்விளைவுகள் ஏற்படுவதுடன் தொழிலாளர் உரிமைகளும் மீறப்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதேவேளையில் கடந்த வருட இறுதியில் நொரெலியா மாவட்டத்தில் லெந்துல ஹென்போல் தோட்டத்தில் இப்பயிற்சியை மேற்கொள்ள எடுத்த முயற்சியை மக்கள் போராட்டத்தின் மூலம் தடுத்து நிறுத்தப்பட்டது. லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு கம்பெனிகளால் மேற்கொள்ளப்படும் இந்த முயற்சியை நாம் ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்காக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது கட்டாயமானது என்கின்றார். இப்பிரதி பற்றி மூத்த எழுத்தாளர் மேமன் ஜோதி பின்வருமாறு சொல்கின்றார். கட்டுக்கொள் என்னும் இந்த நாவல்
துயிலத்து நாவல் இலக்கியத்தில், குறிப்பாக மலையக நாவல் இலக்கியத்தில் மிக கவனத்தினை பெறுவதற்கு காரணம், இது இதுவரை காலம் மலையக சமூக அரசியல் துறையினராலும் மலையக இலக்கியத்தின் புனையாக்க துறையிலும் பேசப்படாத துயிலத்தின் தென்பகுதி பெருந்தோட்ட பகுதி ஒன்றின் மக்களின் வாழ்வியலை பேசுகின்றது என்ற வகையிலும், இதுவரை இந்த பெருந்தோட்டத்தின் பயிர் செய்கையான கட்டுக்கொள் முன் தேங்காய் என்ற பயிர் செய்கை பற்றி பேசுகின்ற, அப்பயிற்சிகையில் ஈடுபடும் மக்களின் வாழ்வியலையும் பேசுகின்ற முதல் மலையக நாவல் என்ற வகையிலும் இந்த நாவல் நமது கவன ஈர்ப்பை பெறுகின்றது என்கின்றார். இந்த நாவல் பற்றி நித்யானந்தன் அவர்கள் இருவர் நிமிடம் வரை பேசுவார். நல்லது சபை சார், இந்த பிரமிதா பிரதீபன் என்ற இந்த நாவலாசிரியை புதிய தலைமுறையைச் சேர்ந்த ஒரு பெண் எழுத்தாளர். 30 வருஷம் 35 வயது. ஊக்கத்தவர என்ற ஒரு இடத்தை நீங்கள் யாரும் போயிருக்க மாட்டீங்க. அது பகுதியிலிருந்து அது ஒரு பெரிய கொஞ்சம் பெரிய டவுன், அது பக்கத்தில் ஹாலியில் இருந்த இன்னொரு சின்ன டவுன் இருக்கு. அதிலிருந்து கந்தகதிரை என்ற ஒரு இடத்தை நோக்கி போகின்ற ஒரு வழியில் இந்த ஊக்கத்தவர என்ற ஒரு தோட்டம் இருக்கிறது. தெளிவத்தை ஜோசப் வந்து அவர் தான் அவருடைய ஜோசப் என்பதற்கு முன்னால் உள்ள தெளிவத்தை என்ற அந்த தோட்டம் வந்து அவர் வேலை செய்த இடமே தவிர அது அவர் பிறந்த இடம் கிடையாது. ஆனால் அவர் பிறந்த இடம் வந்து இந்த ஊவக்கட்டவளை தான். எனவே ஒரு வகையில் ஆச்சரியமாக இருக்கிறது, ஊவக்கட்டவளை என்ற இந்த தோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மூத்த எழுத்தாளர் தெளிவத்தை ஜோசப்பின் பின் அதே இடத்திலிருந்து பிரமிதா பிரதீபன் என்ற இந்த இடம் நாவலாசிரியை வந்திருப்பது எனக்கு உண்மையில் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மலையகத்தினுடைய ஒரு பெண் எழுத்திற்கு ஒரு 100 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது. மலையகத்தின் முதலாவது பெண் ஆளுமையாக நான் காண்பவர் வந்து அஞ்சுகம் என்ற ஒரு தேவதாசி இனத்தை சேர்ந்த ஒரு பெண். 6 தலைமுறையான தங்களுடைய தேவதாசி வரலாற்றை எழுதியிருக்கிறார். அது கொழும்பிலே வெளியானது. அது 1911 வெளியான நூல். நான் நினைக்கவில்லை தமிழ்நாட்டில் கூட இந்த 6 தலைமுறை தேவதாசிகளினுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறதா இல்லை. அது இலங்கையில் இந்த அஞ்சுகம் என்ற பெண்ணால் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உண்மையில் தமிழகத்தில் குளிக்கரையை சேர்ந்தவர். கைதடியிலே அவர் இருந்திருக்கிறார். பிறகு பொன்னமலம் ராமநாதன் பொன்னமலாவணேஸ்வரருடைய கோயிலிலே அவர் பொட்டுக்கட்டியிருக்கிறாங்க. இந்த அம்மா அவங்களோட அம்மாவோட அம்மா பொன்னமலம் ராமநாதன் தான் அவருடைய பொட்டு கட்டி அங்கே அந்த கோயிலிலே அவர் இருந்திருக்கிறார். இந்த பிறகு சின்ன அப்படின்ற ஒரு ஒரு கோட்டை போட்டில் பெட்டாரில் இருந்த ஒரு வியாபாரியுடைய அபிமான ஸ்திரியாக நான் இருந்தேன் என்று அந்த அம்மா இருக்காங்க. அந்த அந்த புத்தகம் உருத்திர கணிகை கதாசார திரட்டு என்றது வந்து அந்த தேவதாசிய தங்களுடைய அந்த பழைய சுந்தரமூர்த்தி நான் ஒரு பொங்கலை கோயிலில் அந்த மாதிரி பரம்பரை எல்லாம் எடுத்த ஒரு பெரிய புத்தகம் அது எழுதியிருக்காங்க. இவர் தான் இந்த மலையகத்தினுடைய முதல் பெண் ஆண்மையா. அந்த புத்தகத்தை நீங்க வாசிங்கன்னா ஏரம்பையர் தனிந்தையெல்லாம் பாராட்டி தள்ளி இருக்கிறாங்க. அந்த காலத்துல யாழ்ப்பாணம் இருந்த மிகப்பெரிய அறிவுலகர்கள் எல்லாம் தூய் வாக்கு பாடல் இயற்றி இருக்கிறாங்க. அந்த அம்மாவை அத்தகைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நான் அஞ்சுகம் என்று நான் சொன்ன போது இவருக்கும் மலையகத்துக்கும் என்ன சம்பந்தம் என்ற ஒரு கேள்வியை நிறைய இடங்களில் எழுப்பினார். இவர் இந்த அஞ்சுகம் வந்து யாழ்ப்பாணத்துக்கு முன்னே கிடையாது. அவங்க கிழக்கிழங்கிலையும் பிறக்கவில்லை. அவங்க இந்தியன். அவங்க அவங்களோட அம்மா அப்பா தான் ஒவ்வொரு பிள்ளையும் பெறுவதற்கு அவங்க தமிழ்நாடு தான் போய் வந்திருக்கிறார்கள். எனவே வி கிளைம் இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு பெண்மணி என்ற வகையில் அஞ்சுகம் எங்களுடைய அந்த அந்த தேவதாசி மரபை சேர்ந்த அந்த பெண் எங்களுடைய மூத்த முதல் பெரும் ஆளுமையாக நாங்கள் எங்களுடைய மலையக முசத்தில் எங்களுடைய ஹெரிட்டேஜிலே நாங்கள் அவரை எடுத்துக் கொடுக்கிறோம் என்பதுதான் நான் சொல்லுகின்ற வா. அதிலிருந்து பேராக்கள் வந்திருக்காங்க. மீனாட்சி அம்மாள் வந்தவங்க இந்தியாவிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. செட்டிமார் வந்திருக்கிறாங்க, கிறிஸ்தவ மதம் பரப்பின டீச்சர்ஸ் வந்திருக்கிறாங்க, லாசைகள் வந்திருக்கிறாங்க, தொழிலாளர் வந்திருக்கிறாங்க, பாதை போட வந்திருக்கிறாங்க, கப்புதல்ல வந்திருக்கிறார்கள். அது மாதிரி ஒரு நடன மாதாக ஒரு நடன நர்த்தகியாக இந்த பெண் வந்திருக்கிறார். அவர் எங்களுடைய மலையக இலக்கிய வம்சத்தை சேர்ந்தவர் தான். அதுக்கு அடுத்து மீனாட்சி அம்மாள் 1930s வராங்க. பிறகு கோயிலம் சுப்பையா என்று 1964 தூரத்து பற்றி என்ற ஒரு மிக அற்புதமான ஒரு நாவலை எழுதியிருக்கிறார். எவ்வாறு தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு இந்த தொழிலாளர் வந்த கதையை மிக நேர்த்தியாக சித்தரிக்கிறார். என்னுடைய சமகாலத்திலே நான் நைமா பஷீர்
பாதையில் இருந்து ஒரு பெரிய கவர்ச்சிகரமான பெண் பேச்சாளர் நயமா பஷீர். அவங்க அவர்கள் மிக முக்கியமான ஒரு மறைக ஆளுமையாக அப்போது பேசப்பட்டு இப்போது நயமா சிதிகந்து அறியப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் பூரணி என்ற ஒரு பெண்மணியை நான் இங்கே சொல்லியாக வேண்டும். அவருடைய தெலுங்கு ஜோசப் எழுதுகின்ற காலத்திலே அவர் எழுதுவது அற்புதங்களை எழுத ஆரம்பித்தவர். அவருடைய சிறுகதைகளை தொகுத்து போட வேண்டும் என்ற ஆசையோடு நான் அவரை தேட நேர்ந்த போது அவர் துறவியாகிருந்தார். அவர் வவுனியாவிலே அந்த யுத்த நேரங்களிலே அவர் வவுனியாவிலே செய்யப்பட்டிருக்கிறார். பின்னர் அவர் இந்த தங்கம்மா பாத்தியுடைய அவருடைய ஒரு அரக்க அவருடைய நிறுவனத்திலே அவர் துறவியாக இன்றும் அங்கே இருக்கிறார். அவருடைய கதைகளில் என் கைக்கு கிடைத்த கதைகள் 3-4 கதைகள் அவரிடம் அவருடன் ஒரு கடிதம் தொடர்பும் எனக்கு இருந்தது. அவர் சொன்னார், நீங்கள் திருவேந்திர ஜோசப்பிடம் கேட்டால் வேறு கதைகள் இருக்கலாம், ஆனால் அந்த கதைகளுக்கு மேல் நான் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அந்த ஒரு நீண்ட பாரம்பரியத்தின் வரிசையிலே பிரமிளா பிரதீபன் வருகிறார். பகவிலே படித்திருக்கிறார், தஞ்சாவூர்ல படிச்சிருக்கிறார், மகாரத்ம ட்ரைனிங் காலேஜில் படித்திருக்கிறார். இங்கிலீஷ் ஒரு 2nd தர மொழியாக அவர் பயிற்சி பெற்றிருக்கிறார். கோல் காலிலே அவர் பணிபுரிகின்ற ஒரு ஆசிரியராக இருக்கிறார். தனது 25th வயதிலே அவர் முதல் தொகுப்பை போட்டிருக்கிறார், பீலிக்கரை என்ற ஒரு புத்தகம் 2007 ஆண்டு. அதற்கு அடுத்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு பின்னர் பாக்கப்பட்ட என்ற இன்னொரு சிறுகதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த பாக்கப்பட்ட வந்து சிங்களத்திலே லீலரத்ன என்றவரால் சிங்களத்திலே இந்த கதை அந்த முழு தொகுப்புமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த நூலாக இந்த கட்டுப்பொல்வன் என்ற நாவல் வந்து இந்த கட்டுப்பொல்வன் இது சிங்கள சொல். இது வந்து பாம் ஆயில், பாம் ஆயில் என்று சொல்லி தமிழ்நாட்டிலே இந்த பாம் ஆயில் கேட்போம், அந்த ஆயில் ட்ரீ தான் இது. நான் இந்த 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 பாம் ஆயில் ட்ரீயை நான் இலங்கையில் பார்த்துருக்கேன், தெரியாது. நான் மலேசியாவிலே தான் இந்த தோட்டங்களை நான் பார்த்துருக்கேன் தவிர, இது எனக்கு உண்மையிலே மிக மிக புதிய ஒரு பிராந்தியம். இது மிகவும் ஆச்சரியமான விஷயம். இந்த மொழிபெயர்ப்பு பற்றி பல சிக்கல்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இது இந்த சிங்கள தலைப்பை வைத்திருப்பது ஒரு மிக முக்கியமான குறியீடு நான் கருதுகிறேன். இவங்க பல பேர் இந்த கட்டுப்பொல் என்பதை கட்டு முள் என்றும் பொருள் என்றும், இது வந்து சிங்கள சொல். இது பாம் ஆயில் ட்ரீக்கான சிங்கள சொல்லை நாங்கள் மொழிபெயர்க்க தேவையில்லை. ஏனெனில் பாம் ஆயில் வந்து மலேசியாவில் அந்த 100th போன வருடம் கொண்டாடி இருக்கிறார். 2017 அங்கே சென்ற மலேசிய அந்த இந்திய தமிழர் தொழிலாளர்கள் தான் அங்கே அந்த பாம் ஆயில் தோட்டங்களை வேலை போய் பார்த்துக்கிறார். அவர்கிட்ட ஒரு அருமையான பேரை வச்சிருக்கிறார், அது வந்து செம்பனை. அது நல்ல பேர். குமரியானந்தன் மலேசியாவுக்கு போய் வந்த பிறகு செம்பனை நாடு என்று அந்த மலேசியாவை அவர் எழுதினார். அங்கே மலேசியாவில் இருக்கின்ற எழுத்தாளர்கள் பலரே மிக தாராளமாக அந்த செம்பனை நாடு செம்பனை என்ற அந்த 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 அதை மிக அநாயசமாக கையாள அவர்கள் வைத்திருக்கிறார் அந்த பேரை. எனக்கு தெரிந்த மலை என்ற ஒரு கதையிலே யோகி என்ற மலேசிய எழுத்தாளர் இருந்தார். என் அப்பா செம்பனை மரத்தில் புலைவெட்டும் தொழிலாளி, பொதுவாகவே பழம் வெட்டும் வேலை என்று சொல்லுவார்கள். இன்னொருவர் சொல்வார், செம்பனை காட்டுக்குள் நாங்கள் சென்றிருந்தோம், செம்பனை மரம் கூட எங்களிடம் செந்தமிழி பேசுகிறதா என்று வினோசிமா என்ற ஒரு இன்னொரு எழுத்தாளர் கவிதை எழுதியிருக்கிறார். இப்ப இங்கே நமக்கு என்ன பிரச்சனை என்றால், இந்த 100 Years ஆஃப் சிலோன் என்று சிலோன் டீ பற்றிய நூறாண்டு முடிந்த போது புத்தகத்தை ஆங்கிலத்திலே ஃபொரஸ்ட் என்பவர் கமிஷன் பண்ணி எழுதினார். அதிலே அவர் ஆராய்ந்து கொண்டு போகும்போது இது மலைநாட்டு தோட்டங்களுக்கு இந்த வெள்ளைக்காரர்கள் போய் பெயர் வைத்திருக்கிறார்கள். அது பெருமளவு இந்த ஸ்காட்டிஷ் காரர்களாக இருந்ததால் அவர்கள் கிளெனில் பிளைட்ரி என்றெல்லாம் அந்த தோட்டங்களுக்கு தங்களுடைய ஊரை தான் அந்த தோட்டங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறது. ஆனால் அவ்வளவு ஆங்கில பெயர்களுக்கும் சமதையாக தமிழ் பெயர்களை இந்த தொழிலாளர் வைத்திருக்கிறார்கள். அது அவங்க கிளெனில் பின் அவன் அழுத்தம் வச்சிருப்பான், சாமி மலன் வச்சிருப்பான், லட்சுமி தோட்டம் வச்சிருப்பான், கேப்டன் ஜொலி என்ற ஒருவருடைய தோட்டம், அவங்க வந்து ஜானித்தோர தோட்டம், அவங்க தங்களுக்கு விருப்பமான அந்த அவ்வளவு தோட்டங்களுக்கும் சமாந்தரமாக பரவலாக தமிழ் சொற்கள் தமிழே என்ற பெயர்கள் வழங்கியிருக்கிறார். இவர் இந்த ஃபொரஸ்ட் என்ற இந்த சிலோன் டீயை எழுதிய அவர் தன்னை முதல் ஸ்கிரிப்டை அவர்கிட்ட கொடுத்துருக்கார் பார்க்க சொல்லி. அவர் சொல்லியிருந்தாரு, இந்த இவ்வளவு சொற்களையும் ஒரு சிங்கள சொற் கூட வரவில்லை என்று. ஏனெனில் அது அவ்வளவு தமிழர்கள் தங்களுடைய அந்த லேண்ட்ஸ்கேப்பை தங்களுடைய ஆக்கி அது வெறும் பேர் வைப்பது என்றால் அந்த லேண்ட்ஸ்கேப்பை தங்க அந்த டெக்ஸ்ட் அவர்களுடைய அந்த லேண்ட்ஸ்கேப் ஒரு டெக்ஸ்ட் அது அவர்கள் அதை வரித்திருக்கிறார்கள். இங்கே இந்த இப்போ கட்டுக்கொள்ளன்றது பல இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அவர் கட்டுக்கொள்ளன்று எழுதினது வந்து ஒரு 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 ஷிஃப்டிங் தான். இது ஏனென்றால் இப்போ தெரிவித்த ஜோதம் 60களிலே காட்டிய ஒரு மலையக உலகம், இந்த பிரமிளா பிரதீபன் கட்டுக்கொள்ள என்ற இந்த இதிலே காட்டுகின்ற இந்த 2 உலகத்துக்கு இடையிலே பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த அவர் காட்டிய உலகம் ஒரு தமிழ் உலகம் தான். அதில் வர்ற கண்டா கையா, பெரியவர், சின்னவர், லயம், தோட்டம்,
கங்காணி அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே தமிழர்கள் தமிழ் உரையாடல்கள். அதில் வருகின்ற சிங்கள கதாபாத்திரங்கள் வந்து அந்த கள்ளுக்குடிக்கு நாட்டுக்கு போவாங்க, அந்த எஸ்டேட் பவுண்டரியில் அங்கே அந்த கள்ளுக்குடி அந்த பண்டா இருக்காரு. சாதாரணமாக எல்லா கல்லு குடிக்க விற்கிறாரும் அந்த பண்டா தான். அந்த பண்டாவில் போய் அவன் கல்லை குடிச்சிட்டு சத்தம் போட்டு வருவாங்க. அது வந்து எல்லா கதைகளையும் நீங்கள் பார்க்க அந்த கதாபாத்திரம் தான். அவங்களும் ஒரு உடைஞ்ச தமிழில் பேசுவார்கள். இப்போ உங்களுக்கு அரிசி வேணுமானா நாங்களுக்கு அரிசி வேணுமான்னு கேட்டுருக்காங்க. இப்போ நீங்களே வச்சுக்கிட்டு சொல்லுங்க. அது அவர்கள் வந்து அந்த அவர்கள் தமிழை பேசினார். இங்கே இந்த கட்டுப்போல் என்ற இடத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு ஷிஃப்டிங் என்று நடக்கின்றார். இந்த மலையக தமிழர்கள் மூவ சபரகமுவா சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்டில் அடர்ந்து வாழ்ந்த போது அவர்கள் இந்த நூறாண்டு காலமாக தங்கள் மொழியை தாக்கு பிடித்து வைத்திருந்திருக்கிறார். அதுக்கு அவர் மிகப்பெரிய விலை கொடுத்திருக்கார். இப்போ ஜான் சர் ஜான் கொத்தனார் ஒருவர் சொன்னால் இவர்கள் 100 வருஷத்துக்கு பிறகும் இன்னும் தமிழர்களாக இருக்கிறார்கள். நீங்க ஏன் சிங்களா நான் மாறினேன்றதான் அந்த கேள்வி. யூ வை யூ டின் அசிமிலேட் அந்த அசிமிலேஷன் அவர்கள் சிங்கள மொழியை படிப்பார். இவர் ஏன் சிங்களவர்களாக இவர் இன்னும் தமிழர்களாக இருக்கிறீர்கள் இவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டாக. அப்ப இந்த 100 வருஷ காலத்திற்கு பின் இப்போது இந்த கால் இந்த இந்த கதை வந்து கால்ல நடக்கு. இந்த பாம் ட்ரீஸ் வந்து எங்களை காலத்தில் நினைக்கல யாரும் 70s தான் தொடங்கி இருக்கிறார்கள். கேகோல் ஹேண்டி அந்த இடங்களிலே தான் இந்த இந்த தொழில் ஆரம்பமாகிறது. ஓ எனவே அங்கே இந்த தொழில் ஆரம்பமாகி இந்த இந்த மலை இதில் என்ன பெரிய ஆசையம் என்றால் இவ்வளவு கொடூரமான ஒரு தொழில் இருக்கு. கிட்டத்தட்ட 50 கிலோ வெயிட்டை தலையில அந்த பெண்கள் தூக்கி கொண்டு அந்த வெட்டி போட்ட இடத்துல இருந்து மெயின் ரோடுக்கு கொண்டு போகிறார். தூக்க வருவாங்க தலையில பாரத்தை தூக்குற விஷயம் வந்து நீங்கள் இங்க எங்கேயும் பார்க்கல. அவர் இவ்வளவு பாரமா இருந்தாலும் தலையில அவர் தூக்குறாரு. இவ்வளவு வழிவகைகள் இருக்குது. இன்றைக்கு இந்த பெண்கள் 50 கிலோ அதுவும் அதை தூக்குனா பழங்களுக்குள்ள அவங்க எழுதியிருக்காங்க. அந்த முள்ளமண்டி போல அந்த அந்த உள் இருக்கும் என்று கிழிச்சிருக்கு கை. எப்படியோ ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணுக்கு அது எங்கேயோ காயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான ஒரு தொழிலை அவர் ஈடுபட்டுகிறார். அதாவது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதிலே வருகிறது. அது புஷ்பராணி என்ற ஒரு பெண். இது வந்து தனிமர தோட்டத்து அந்த செம்பனை தோட்டத்துக்குள்ளே நடக்கிற ஒரு ஒரு கதை. அது புஷ்பராணி என்ற ஒரு பெண் பேய் பிடிக்கிறது. அப்ப அந்த அங்க ஒரு ஆள் இருக்கிறார் குட்டியானு. அவன் தான் அந்த சாமியாடுற. அவனுக்கு இன்னொரு கிருஷ்ணன் கிச்சன் என்று ஒருத்தருக்கு அவன் உடுக்கடிச்சு பாட்டு பாடுறான். அப்ப அந்த அதுல மிக அதுல பாட்டு அந்த பாட்டு எல்லாம் நல்ல உடுப்பு சத்தோடு வருகிறான். காத்தேரிந்தா வந்து அப்ப புஷ்பராணி ஒரு இளம் பெண். அவளுக்கு பல முறை அப்படி பேய ஓட்டி அந்த பேய் போகல. இவன் இந்த அம்மா இருக்கிறாங்கள் அவருக்கும் அந்த பேய்க்கும் ஒரு ஏதோ இது இருக்கு போல இருக்கு. எனவே அந்த காத்தேரி தாய் வந்துட்டாளா அது உடுக்கடிச்சு பேய் ஓட்ட தொடங்குது. நீ ஆங்காரமா வா தாயி, உனக்கு இவ செஞ்ச குத்தம் என்ன, ஏன் நீ அவன் மேல வந்த, நீ என்ன ஆசை வச்சு வந்தான்னு அடிக்கிறான். போது அவ பதில் சொன்னால சாப்பிட்டால் அடிக்கிறாங்க. தாய் கவலையோட தன்னை மகளை பார்த்து கொண்டிருக்கிறார். திருப்பி மடிக்கிறான். யாரு நீ சொல்ல போறியா, நீ காட்டேரி சொல்லு, உனக்கு என்ன வேணும், நீ ஏன் வந்த சொல்லு, காட்டேரி வாடி தாயே, நீ ஆங்காரம் ஆடுன்னு அடிக்கிறாங்க. அடிச்சு திடீரென்று அவருக்கு புஷ்பராணிக்கு ஆவேசம் வந்துடுச்சு. அவர் சொல்றா, மம்மா சஞ்சீவ இல்லை, நான் சஞ்சீவன் தான் அங்கே வந்திருக்கேன். சிங்களத்தில் பேசுகிறேன். சஞ்சீவன் ஒரு ஆள் வந்து அந்த அரச மரத்தில் அந்த வீட்டில் ஆயத்துக்கிட்ட இருந்த அரச மரத்தில் தூங்கி தாயிட்டேன். இப்போ இவ்வளவு ரோதமுனி தாயே காட்டேரி தாயே ஏறு மலையிலெல்லாம் கத்துற போது அந்த பெண் அந்த உருவெடுத்து ஆடுதால் மாம சஞ்சீவன் மாம சஞ்சீவாய் இல்லை நான் சஞ்சீவன் தான் நான் வந்திருக்கிறேன். அந்த பெண் உடலிலே சஞ்சீவ ஊந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிற இதை கேட்டு நான் திகைத்து ஒரு உருவந்த நிலையில் சிங்களம் உருவாக்கப்பட்டிருக்கிறதால் அந்த அந்த முழு சமூக கூட்டமும் இந்த தமிழ் தனித்துவத்தை இழந்து அவர்கள் சிங்களமயமாக்குகின்ற ஒரு எல்லைக்கு அவர்கள் போகிறார்கள். அது அங்கே நடக்கின்ற இனரீதியான சிக்கல்களை எல்லாம் பிரமிளா மிகவும் அழகாக அதிலே வர்ணித்து செல்கிறார். இது அப்போ இந்த அதில் அந்த அந்த பாடசாலைகளில் பாதி பேர் சிங்கள பாடசாலைகள் போகிறார்கள். அதில் ஒரு அற்புதமான இன்னும் ஒரு கேரக்டரை அவர் அந்த அம்மா கொண்டு வருவாங்க. அது நஸ்ரீனா என்ற ஒரு டீச்சர். அவள் வந்து அங்கே அந்த மொத்தம் 5 வகுப்பு என்ற அந்த ஊரில் ஸ்கூல் இருக்கு. அதில் இவர் மட்டும்தான் ஒரே ஒரு டீச்சர். இவங்க மட்டும்தான் பிறகு இந்த கதையிலே ஒரு 3 பேர் வந்து சேர்வதாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இது வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த இந்த கதையை வாசிக்கும் போது
நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மலைநாட்டு தமிழர்கள் இந்த தோட்டங்களிலே வந்தபோது பட்ட அவலங்கள் கஷ்டங்கள் இந்த பாலியல் அவ்வளையும் இங்கே அனுபவிப்பார்கள் பார்க்கும்போது எனக்கு உண்மையில் இது தாங்க ஒரு மிக மிக துயரமான கதை அது அவர்கள் தமிழர்கள் இல்லையா அது அதோட இந்த கட்டுப்பொருள் இந்த 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 பாமோயிலுக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்புகள் வந்திருக்கின்றன அது தான் அந்த வாட்டர் கன்சம்ஷன் இஸ் வெரி ஹை தென்னை மரம் எடுக்கிற தண்ணியை விட கிட்டத்தட்ட 8 மடங்கு கூலிய தண்ணியை அந்த பாமோயில் எடுக்கிறது அடுத்து அந்த லேபர் இன்புட் வந்து குறை ஒரு ஒரு தென்னை மரத்துக்கு 5-6 10 பேர் வேணுமென்றால் இதுக்கு ஒரு ஆள் போதும் போல இருக்கிறது இந்த லேபர் இன்புட் அதோட சமாளிக்கலாம் அதை விட இது கேன்சர் கிட்னி டிசீஸை கொண்டு வருகிறதாம் இதை சூழ்ந்துள்ள நாய்கள் பூனைகளுடைய மயிர்கள் உயிர்கின்றன என்றெல்லாம் சொல்லி பார்க்க நமக்கு பயமாக இருக்கிறது அந்த 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 பயிற்சியை குறித்து ஆனால் இந்த இதிலே ஒரு பெண்கள் ரேப் பண்ணப்படுற விஷயம் அருவருப்பாக வெரி ப்ரூட்டல் அவன் ஒரு ராஸ்கல் இருக்கிறான் ஒரு ராமநாத் கங்காணி அவன் ஒரு 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 பொம்பளையா அந்த அந்த காடுகள் அடர்ந்த காடுகள் இந்த இந்த பெருமல அந்த இந்த செம்பனை இருக்கிற அந்த ஏரியாவுக்குள்ள போக போக உள்ள இருள் இருள் நல்ல அழகாக எழுதியிருக்கிறாங்க இந்த பிரமிணம் அதுக்குள்ள இவன் ஒருத்திய அந்த ஒரு வேலைக்கு போட்டு அவளை பிடிச்சி பலவந்தமாக பண்ணி ராஸ்கல் சகிக்கலாம் இருக்கிறது இந்த ரெண்டு இடங்களிலேயே அப்படி வருகிறது ஒரு பெரிய துறை வீட்டுக்கு ரெண்டு பேர் அனுப்புறாங்க அவன் 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 வர்றவங்கள அவன் செக்ஸுக்கு பாவிக்கிறாங்க இது இந்த 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 நூற்றாண்டில் இந்த உலகில் இது வந்து மலக பெண்கள் மீது செய்யப்படக்கூடியதாக இருக்கிறதா என்று கேட்கும்போது உண்மையில் ஒரு ஒரு பெரிய ஆத்திரம் தான் எழுகிறது அது ஆனால் அது அது உண்மையில் ரிச்சர்ட் ஆஃப் த எர்த் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அது இந்த 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 நாவலிலே வருகின்ற பாத்திரங்கள் அவர்கள் வருகிற பாடு வந்து மனிதர்கள் ஒரு சப்ஹியூமன் கண்டிச்சு மனிதர்களாக கூட அவங்க இல்லை அவங்க எனவே ஆனால் இது இதற்குள்ளே நல்ல காதல் வருகிறது அமுதா என்ற ஒரு ஒரு பெண் வருகிறார் மாரியம்மன் ஒரு ஆள் வருகிறார் அவங்களை காதல் மலர்கிறது அவர்களுக்கு நல்ல ஆற்று வருது அதே மாதிரி வில்லன்கள் வருகிறார்கள் ராமநாத் காங்காணி ஒரு புஞ்சி பாண்டவர் ஒரு கண்டக்டர் வந்து கெட்டவன் அவன் பல கொமினல் இதுகளை எல்லாம் அந்த இடத்திலே ஏற்றுதான் ஆனால் இந்த பிரவீணா பிரதிபொண்ட எழுத்து இந்த மீந்த நல்ல அழகான இடம் ஆடம்பரமான வர்ணனைகள் அதுக்கெல்லாம் எதுவும் இல்லை என்டன் செப்போ ஒரு முறை சொன்னார் ஒரு ஒரு கதையின் முதலாவது அத்தியாயத்தில் துப்பாக்கி தொங்கியது என்று இருந்தால் அது 3வது அத்தியாயத்தில் வெடித்து தீர வேண்டும் அது ஃபயராக வேணும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் துப்பாக்கி காட்டாதீங்க துப்பாக்கி அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவே ஒரு ஒரு நாவலில் ஒரு ஏதாவது விஷயத்தை நீங்கள் சொல்லும் போது அது மொத்த முழுமையுடைய ஒரு ஒரு பகுதியின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று செப்போ அவர் மாசின் கோபின் சொன்ன மாசின் கோபி ஒரு கதை எழுதியிருந்தார் கடல் சிரித்தது அப்போ இவர் எட்டன் செக்க வந்தா யோ அறிவு இருக்கா கடல் சும்மா சிரிக்குமா கடல் சிரிக்காது கடல் அழுவார் அவர் சொல்றார் அவர் அவர் எழுதிய கடிதத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் யார் மாசின் கோபிக்கு அதனால் அந்த கடல் சிரித்தது எப்படி கடல் திடீரென்று சிரிக்குமா கடல் சிரிக்கவும் சிரிக்காது அளவும் அழாது அலை அடிக்கும் பொங்கும் ஆரவாரிக்கும் டோல்ஸ்டாய் பாஜிபார் கதிரவன் உதிக்கிறான் பறவைகள் பாடுகின்றன யாரும் அளவும் இல்லை யாரும் சிரிக்கவில்லை எளிமை இருக்க வேண்டும் சொல்றத சிக்கல் இல்லாம ரொம்ப நேராக தெளிவாக சொல்ல பழகுங்கள் என்பது செக்கோவான் மிக இன்றைக்கும் நாம் பாடுத்திருக்க வேண்டிய மிகப்பெரிய உலகின் சிறந்த சிறுகதை ஆசிரியர் அந்த ஒரு ஒருவேளை இந்த இந்த பேச்சுக்கு நான் எதுவும் தலைப்பு வைக்கலாம் என்று இருந்தால் செக்கோவின் துப்பாக்கியும் பிரமிலாவும் என்று கூட நான் வைக்க விரும்பியிருப்பேன் என்றால் இவர் வந்து மிக நல்ல அழகாக இந்த கதையை நகர்த்தியிருக்கிறார் கரெக்டர்ஸ் எல்லாம் பலு நல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க நான் போன முறை இங்கே ஒரு புத்தகம் விமர்சனத்துக்கு நான் செய்தேன் அதிலே ஒரு ஹைவேல ஒரு ஒரு வெஹிக்கிள் வருது அந்த வெஹிக்கிள் வந்து மிக முக்கியமான வாகனம் எனில் அதில் ஒரு இடத்தை தடை அதில் உள்ளவர்கள் இறக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அந்த கதையை அந்த அந்த புத்தகத்தை எழுதியவர் அந்த அந்த சொல்ல வர்ற ரெண்டு பக்கத்தில் ஒரு 100 வாகனங்கள் போகுது எழுதுறார் கொழும்புல இருந்து காத்தாமலைக்கு வருதா காத்தாமலைக்கு இல்ல அந்த கொழும்பு போதான்னு கண்டுபிடிக்கிறது எனக்கு தலை வெடிச்சு போச்சு இந்த வெஹிக்கிள் எங்க இருந்து வந்தாங்க ஒரு வரையில் அவர் சொல்லியிருக்காரு கொழும்பிலிருந்து காத்தான்குடி நோக்கி வருகின்ற வெஹிக்கிள் அதுல அதுக்கு முதல் பகுதியில் சொன்னார் காத்தான்குடியில இருந்து கொழும்புக்கு போற இதுல வர்ற ஒரு குழந்தைய அவரோட தகப்பன் கண்டு சந்தோஷப்பட்டார் ஹூ கேர்ஸ் அந்த ரோட்ல எத்தனையோ 1000 வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கும் உங்களை அந்த வண்டி எழுது நீ பார்க்க வந்த அந்த வண்டி எழுது அந்த வண்டி தான் எங்களுக்கு முக்கியம் இது வந்து நல்ல சிறந்த
ஒரு 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 வழக்குத்துறை சார்ந்த ஒருவர் கூட இப்படி ஒரு தவறை விடுவது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அந்த வகையில் இந்த பிரமிளா பிரதிபலன் வந்து மிக நேர்த்தியாக ஒரு அருமையான தமிழ் நடையை அவர் அதிலே அதை கையாண்டிருக்கிறார். அடுத்து இந்த 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 நாவலில் இந்த இந்த கல்ச்சர் என்று என்பதை பற்றி ரேமன் வில்லியம்ஸ் கூறுகிறார். அதை இந்த இதையோடு நான் பார்க்க போது இந்த கல்ச்சர் வந்து ஒரு சிக்னிஃபைங் சிஸ்டம். அது வந்து ஒரு சமூக சமூக ஒழுங்கிலிருந்து வருவதல்ல, இந்த சிக்னிஃபைங் சிஸ்டத்தால் உருவாகுது. அந்த 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 கலாச்சார கூறுகளை இந்த கட்டுப்போல் என்ற நாவலிலே அந்த அவர்களுடைய உரையாடல், அவர்களுடைய சடங்குகள், அவர்களுடைய சாமி ஆட்டங்கள் போன்ற பல்வேறு விதமான கேளிக்கைகள், அவர்களுடைய திருவிழாக்கள் எல்லாமே கொண்டு வருகின்ற அவையும் மிக நுணுக்கமாக பிரமிளா பிரதீபன் வந்து கவனமாக பார்த்திருக்கிறார். யாழ்ப்பாணத்துக்கு வந்த ஆசிரியர்கள் வந்து இப்ப வெண்டிக் பாலன் வந்து பதிலியர் இதே இந்த கந்தகரை இந்த ஏரியாவில இருந்து அவர் கதையில் இருக்கிறார். சொந்தக்காரன் என்ற நாவல். அதே போல நந்தி கேண்டிலே அவர் லிக்கதாக இருந்த போது மலைச்சுள்ளாவை பத்தி அவர் ஒரு மலைக்குழுந்து என்ற ஒரு நாவல் இருக்கிறார். அதே போல இந்த பிரமிளா பிரதீபனும் என்ன மாதிரிதான் அவங்க அவங்களது முன்பில் தெரியாது, அவர்களுக்கு டீச்சரா போன பிறகுதான் அவங்க இந்த 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 காட்சியை பார்த்திருக்கிறார்கள். மிக அற்புதமாக இந்த நாவலை நடத்தி சென்றிருக்கிறார் என்பதை நான் சொல்லியாக வேண்டும். நான் அடுத்து இந்த லேண்ட்ஸ்கேப்பே ஒரு டெக்ஸ்ட் தான். அந்த 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 இது ஒரு ஒரு ரீடிங் தான். இது அந்த அந்த டெக்ஸ்டை இவர் எவ்வாறு வாசிக்கிறார், அந்த 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 பிராந்தியத்தை எவ்வாறு பார்க்கிறார், அதிலிருந்து அதுல இருள் பற்றி அவர் அவர் எழுதுகிறார். அந்த அந்த ஸ்கூலுக்கு முன்னால் அந்த பெரிய வெளியை பற்றி அவர் எழுதுகிறார். அந்த அந்த வெளியிலே இவர்கள் கொஞ்ச காலம் விளையாடுகிறார். தமிழ் பிள்ளையர் திடீரென்று ஒரு ஆறையில் சிங்கள பிள்ளைகளும் கிரிக்கெட் விளையாட அந்த இடங்களுக்கு வருகிறார்கள். அந்த வெளியை அவர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள் என்று அந்த அந்த இடமே ஒரு டெக்ஸ்ட் தான். அது அதன் மீதான வாசிப்பு தான் இந்த பிரமிளா பிரதீபன் செய்திருக்கிறார். ஆனால் சில சில அது ஒரு இடத்துல அந்த வசந்தன் மாஸ்டர் வந்து ஒரு நல்ல மாஸ்டர், அவர் வந்து ஒரு பையன் தான் படிப்பிக்கிற நேரம் வேற எங்கேயோ பார்த்தான்னு சொல்லி சோத்தை புரி வச்சிருக்கிறார். இட்ஸ் அ பேட் ப்ராக்டிஸ், அப்படி நீங்கள் செய்யலை பிள்ளையர் வகுப்புல வச்சு செய்யக்கூடாது. எனக்கு முறை அது இந்த காலத்தில் நீங்கள் சோக்க அது எப்படி ஒரு பெரிய போலர் அவர் அது சோக்க காலத்தை அடிக்கிறதுக்கு சின்ன குழந்தை இந்த பெரிய கவர்ச்சியாக பேசினாலும் எங்கேயாவது ஒருத்தன் எங்கேயாவது பார்த்துட்டு இருப்பேன். அது நான் ஒரு பெரிய விமர்சனம் செஞ்சுட்டு வீடியோவில் திரும்பி போய் பார்த்தேன். அவள் ரெண்டு மூணு பிள்ளைகள் நான் பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பேசியிருக்கேன், அவளும் ஏதோ பிடிக்கிறது காய்ச்சிருக்கேன் நாசமாக போச்சு. இது 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 என்ன தீராங்க அப்ப அப்படித்தான் இருக்கும் சனம். அந்த சின்னபடியாக அவன் என்ன தகுந்தான் அவன் வேற எங்கேயா பார்த்துக்கிறேன். அவள் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சோக்கெல்லாம் வெளியில் ப்ராக்டிஸ் செய்யலாம். அடுத்து மிக முக்கியமான ஒன்று நான் சொல்லியதன் முடிக்க ஒரு முறை ஒரு இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ். இப்போ இந்த மூன்று ஐயோ என்ற உடனே ஒரு டாட் டாட் டாட்னு வைப்பீங்க, அதை வந்து இங்கிலீஷில் எலிப்சிஸ் என்று சொல்றது. அது மூன்று புள்ளிகள் தான் வைக்கணும். இந்த இந்த புத்தகத்தில் பிரமிளா பிரதீபனுக்கு அபாரமான ஆசை மூன்று புள்ளிகள். 976 இடங்களில் அவர் இதில் ஒவ்வொரு பக்கமும் 5, 6, 8, 10 முதலாவது உங்களுக்கு தேவை, ரெண்டாவது உங்களுக்கு தேவையில்லை, ஆனால் மூன்றாவது தேவையில்லை. நீங்கள் முதலாவது போட்டுட்டு டட் 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 போட்டுட்டு மூன்றாவது லைனுக்கு போனீங்கன்னா நீங்கள் அதை இடையில ஒன்றா விட்டுட்டீங்கன்ற அர்த்தம். அது ஒன்றுக்கு அது ஒன்றுக்கு தான் மிக முக்கியமாக பார்க்கிறோம். அப்போ உங்களுக்கு தெரியும் இடையில இருக்கு, அதை நாங்கள் விட்டுறோம். அல்லது அந்த வசனம் முடியாமல் இருக்குதுன்னா நீங்கள் விடலாம். அப்படி அப்படி இருக்கும் சில வசனம் முடியாமல் போகிறதுனா நீங்கள் டட் டட்டை போட்டுட்டு விட்டலாம். அந்த வசனம் முடியலை, அது அறக்குறையாக இருக்கும், அது அது பரவாயில்ல, அதுக்கு ஒரு ஒரு இயர்லிஸ் ப்ரோசென்ட் வகையில் அதுக்கு ஒரு இடம் இருக்கு. சில நேரங்களில் தமிழ்ல வந்து என்ன செய்வாங்க, இந்த சொற்களின் ஒலிப்பு தொடர்ச்சியாக வரும்போது தந்தி என்ற டாட் டாட் போட்டு ஒரு கொஞ்சம் கூட்டு வைக்க. ஆனால் பிரமிளா வந்து சும்மா கண்டதுக்கெல்லாம் போன உடன் அவங்க அவன் பயந்தாப்புல இருள், போன உடன் டாட் 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 இருள், நான் டாட் 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 பயந்து போனேன், நான் பயந்து போனேன் தான், அதுக்குள்ள நீங்க இது போடக்கூடாது. கொஞ்சம் பங்கு விஷயம்ல கொஞ்சம் அவங்க கவனிச்சுட்டு வேணும்னு நான் நினைக்கிறேன்.
அது அது அந்த அந்த சஸ்பென்ஸ் அல்லது அந்த எலிப்சிஸ் வந்து எவ்வாறு பாதிக்க வேண்டும் என்று அது யாருக்கும் தெரியறதில்லை. இந்த இதெல்லாம் எப்படி பங்க்சுவேஷன் எல்லாம் முன்னு உட்கார்ந்துருக்காங்க அம்மா அந்த ராஜேஸ்வரி, இவங்க வந்து இவங்களோட ஸ்கிரிப்டை வந்து நீங்க பிரிண்ட்டுக்கு கொடுக்கலாம், நீங்க செத்து போயிடுவீங்க. எங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்தாங்க, எங்க கம்மா வச்சுக்கான்னு தெரியாது உங்களுக்கு. அவங்க பாட்டுக்கு அவங்க சிந்தனை சிப்பி தானே, அவங்க பாட்டுக்கு எழுதி கொண்டே போவாங்க. அது சில நேரம் இப்படி வச்சுட்டு டீ குடிக்கிற வச்ச போட்டே சுத்தமாக இருக்கும். அது வசனங்கள் எப்படி இருக்குன்னாங்க, அவன் வருவான், அவன் நாளை வருவான் இருந்தா ராஜேஸ்வரி அவன் வந்து வேற மாதிரி இருந்தா அவன் வருவான் நாளைன்னு குடிப்பாங்க. அப்ப நீங்க அவன் ஒரு நாள்ல புருஷன் வச்சுட்டு பாருங்க, நாளை பொங்கிட்டு கிடக்கும். ஓஹோ இது அவன் வருவான் நாளைன்னு சொல்லி நாளைதான் புருஷம் வைக்கணும். நான் அவங்களோட ஒரு புத்தகத்தை செஞ்சேன், சரியான கருத்து. அவங்க ஒரு சிந்தனை பிரபலம் தானே ராஜேஸ்வரி, பிரபலிக்கு போகும். அதே பங்கேஜ்ல போட்டு நல்ல நேரம் இந்த மிஷனரி மாதிரி வந்து ஃபுல் ஸ்டாப் கண்டுபிடிச்சா நமக்கு அதாவது இன்னும் ஆபத்தா போயிட்டு. எனிவே இந்த இதுதான் நான் இது இருக்கிற 20 நிமிஷம் இருக்கு நான் முடிச்ச உடனே போன முறை தான் 50 நிமிஷம் பேசணும்னு அவன் கணக்கு வச்சிருக்காங்க. எனக்கு சொல்லல நீ எவ்வளவு நிமிஷம் பேசணும் பேச்சாலும் நான் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டேன். எனவே இங்க 20 நிமிஷம் அதுக்கு வந்துட்டோ தெரியல. எனவே இந்த பிரபிதா பிரதீபனுக்கு என்னை மனம் நிறைந்த வார்த்தையை நான் தெரிவிக்கிறேன். நம்பிக்கை தருகின்ற ஒரு எழுத்து அவரு, அது ஒரு ஒரு பெண் எழுத்தாளர் இப்படி வர்றது எனக்கு என்ன விசாரித்தேன். இந்த ஸ்கூல்ல யார்கிட்ட படிச்சீங்கன்ட்டு அவர் சொன்ன ஆள் யாரும் எனக்கு தெரியாது, நான் என் மகன் போல இருக்கும் நான் நினைக்கிறேன். எனவே பிரமிதா பிரதீபனுக்கு என்ன நெஞ்சமைந்த வார்த்தைகளுக்கு விடைபெறுவேன்.